வணக்கம் யூடியூப் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா புல்லெட்டுக்கு வந்து நம்ம லித்தியம் அயன் பாஸ்பேட் வந்து பேட்டரியை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம இப்போ இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு கொடுத்தாச்சு, மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஜினியர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எல்லாமே அடிக்கிறதுங்க. இன்னொரு தடவை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன். மைக் வைக்கிறேன். இன்ஜினுடைய நாய்ஸ், செல்ஃப் நாய்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியினுடைய வோல்டேஜ் செக் பண்ணலாம், சார்ஜிங் வோல்டேஜ். ஸோ பேட்டரியில் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 13.15 இருக்குங்க. ஸோ இப்போ வண்டியை வந்து இப்போ நம்ம செல்ஃப் போடலாம். செல்ஃப் போடுங்க. செல்ஃப் போடும்போது எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் 11 வோல்ட் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 13.1 வோல்ட் வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஆகுதுங்க. த்ராட்டில் கொடுங்க. 13.26. இன்னும் கொஞ்சம் கொடுங்க, த்ராட்டில் கொடுங்க. ஓகே ஓகே, போதும் போதாங்க. ஸோ பேட்டரியும் சார்ஜ் ஆகுதுங்க, ஜஸ்ட் அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைஃப் டைம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல லைஃபை கொடுக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்மீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடு தான் இருக்குங்க. ப்ளஸ் சைடு, ப்ளஸ் சைடுனால் வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.